ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவாஸ்தரணம் சரணம். மறைமிகு கலைநூலில் வல்லோன் வானவர் கற்றல் மந்திரியாகி நரசரி கற்பக பொன்னாட்டின் கதிபினாகி நிறைதனம் ஸ்ரீகை மண்ணில் நீடு போகத்தை நல்கு மெறியவன் குருவியாளர் மலர்பாதம் போற்றி போட்டி அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ நவக்கிரகதாதாபிய நமோ நமக. சித்திசிவா ஜோதிர் தினேஷ் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் ஐந்தாம் பாவத்தை பற்றி ரத்தின சுருக்கமான கருத்துக்கள். லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். லக்னத்தை கொண்டு ஐந்தாவது வீட்டை புத்திரஸ்தானம் என்றும் பூர்வ புண்ணியஸ்தானம் என்றும் ஜோதிட பெருந்தைகள் வழங்கியிருக்கின்றனர். சரீர அமைப்பில் வயிற்றின் மேல் பாகத்தையும் முதுகையும் குறிக்கின்றது. இந்த வீட்டை கொண்டு ஜாதகனுடைய குழந்தைகள், சந்ததிகள், பாட்டனார், மாமாவழி, குரு, ஆசான் வசிக்கும் இடத்திற்கு வலதுபுறம் இருக்கும் வீடு, சூதாட்டத்தில் வெற்றி தோல்வி, தகப்பனாரின் சொத்து, தகப்பனாரின் தர்ம குணங்கள், தம்முடைய மறுபிறவி, வம்ச பரம்பரையாக இருந்து வரும் பதவி, அனுபவிக்கும் சுகங்கள், தம்முடைய சுய அறிவு, மந்திராலோசனை, தீர்க்காலோசனை, இவைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். இத்தோடல்லாமல் மனைவியின் கர்ப்பம், மனைவியின் லாபம், ஜாதகரின் ரகசியங்கள், மூத்த சகோதரன் அல்லது நண்பரின் விவாகம், எதிரியின் செலவினங்கள், நற்செய்திகள், விகிதானுகூலம், இவற்றை பற்றி அறியலாம். இந்த ஸ்தானத்தில் சூரிய பகவான் வீற்றிருந்தால் கொஞ்சம் புத்திரபாக்கியம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும். சூதாட்டத்தில் வேணால் வெற்றி கிடைக்கும். ஸ்தூல சரீரம், பெண்களை அதிகம் நேசித்தல், வீண் செலவு, மலைப்பிரதேசங்களிலும் வனத்திலும் வசிக்க விரும்புதல், இருதய நோய், சிறுவயதில் தகப்பனாருக்கு கண்டம் வந்து நீங்கும் வயிற்றுக்கோளாறுகள், கொஞ்சம் ஏழ்மையிலிருந்து தனவந்தனாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு, சிநேகிதம் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு, தாயாருக்கு கண் பாதிக்கப்படுதல், நல்ல அறிவு, புத்திர சந்தானம் கொஞ்சம் லேட்டு, குருபக்தி, தம்முடைய யோசனையை பிற நாடுதல், வம்ச வரம்பரையான தொழில், இவை போன்ற பலன்கள் ஜாதகருக்கு உண்டு. புராதன சொத்து, அதாவது பூர்வீக சொத்து அதிகம் இருக்காது. இந்த ஸ்தானத்திலே சந்திர பகவான் இருந்தால் நல்ல கல்விமானாகவும் அதிக பெண் சந்ததி உடையவராகவும் சூதாட்டத்தில் விருப்பமுடையவராகவும் சிற்றின்பங்களில் பிரியராகவும் வாழ்க்கையில் பெரிய கௌரவ பதவிகளை ஏற்று வகிப்பவராகவும் மந்திரி பதவியை அதிதிறமையுடன் ஏற்று வகிப்பவர்களாகவும் கலையாரவும் உடையவராகவும் ஜாதகர் காணப்படுவர். புராதன சொத்து அதிகம் இருப்பின் நாளடைவில் மாறுதல் அடைந்து சுய சொத்துக்கள் சேரும். இந்த ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வீற்றிருந்தால் சந்ததி கொஞ்சம் தாமதம். இருப்பினும் பற்றற்ற நிலையில் காண்பர். சிலர் மக்களிடம் விரோதிக்கும் நேரும். சிறிய விஷயங்களே அறிவை அதிகம் பயன்படுத்துவர். அரசாங்கத்தின் எதிர்ப்பினால் அவஸ்தைக்குள்ளாவார். முன்கோபி, ஆபத்தை தாமே தேடிக்கொள்ளுதல், சமூகத்தில் வெறுக்கப்படுதலும், சூதாட்டத்தில் தோல்வி அடைவதும், பெண்கள் விஷயத்தில் அவமதிப்புக்குள்ளாவதும், வயிற்றில் ரணசிகிச்சை, ஜீவனோபாயத்தில் அடிக்கடி மாறுதல் போன்ற பலன்களை ஜாதகர் அடைவார். புராதன சொத்தை இவர் அடைவார். பூர்வீக சொத்து கொஞ்சம் மாற்ற வேண்டியது வரும். இந்த ஸ்தானத்தில் புத பகவான் இருந்தால் சிலருக்கு புத்திர சந்ததி ஏற்படாமலும் ஏற்படின் புத்தி வளர்ச்சி இல்லாத குழந்தையாகவும் கொஞ்சம் ஊமைகளாகவும் இருக்கக்கூடும். ஜாதகர் சதா நேரம் சூதாட்டம் முதலிய நோக்கமுடையவராகவும் காணப்படுவர். தாய் மாமனுக்கு கொஞ்சம் ஆகாது. பெற்றோர் உடல்நிலை பாதிக்கப்படும். அரசியலில் ஈடுபடும் கௌரவம் புகழும் ஓங்கும். சதா நேரம் நல்ல உடைகளை உடுத்திக் கொள்வதில் பிரியமுடையவர். கடவுள் பக்தி, குரு பக்தி உடையவர். அதிசீக்கிரத்தில் தம்முடைய முடிவை வெளியிடுவர். தற்புகழ்ச்சி உடையவர், விவேகி. வாழ்க்கையில் வசதி ஏற்படுத்திக் கொள்வர். ஜாலவத்திகளில் பிரியமுடையவர். சுய சொத்து சேரும். குரு பகவானை பற்றி, அவர் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் சுய சொத்து சேரும். நன்னடத்தையுடைய புதல்வரை உடையவர். சூதாட்டத்தில் வெற்றி உண்டு. புதல்வர்களால் புகழும் கீர்த்தியும் ஓங்கும். இதிகாச புராணங்களை நன்றாக கற்று அறிந்தவராவார். நீதி வழங்குதல், நியாயம், நேர்மை இவைகளை என்றும் கைவிடாதவரும் நல்ல குரு பக்தி, அன்பு, பிரியம், மந்திர ஆலோசனை இவைகளை உடையவராகவும் இருப்பார். சிறு மனப்பான்மையுடையவர்களுக்கு புத்தி புகட்டுவர். வீண் மிரட்டுதலுக்கு அஞ்சார். பெரியோர் சகவாசமும் நேசமும் இவருக்குண்டு. ஆபத்தான கட்டங்களில், நெருக்கடியான சந்தர்ப்பங்களில் இவர்களுடைய புத்தி கூர்மையால் நெளிந்து கொள்வர். வியாபாரத்தில் சாதுரியமுடையவர். நிரந்தரமான உத்தியோகத்தை உடையவர். பூர்வீக சொத்தில் அக்கறையுடையவர். சுக்கர பகவான். இந்த ஸ்தானத்திலே சுக்கர பகவான் இருந்தால் அறிவாளி.
ராஜதந்திரி, கல்விமான், அதிக பெண் சந்ததி உடையவர், சிறுவயதில் தாயாருக்கு விபத்துகள் நேரிடும், தனவந்தர், பெண்களிடம் பழகுவதில் பிரியமுடையவர், உல்லாச வாழ்க்கை பெரியவர், பெண் சந்ததிகளால் சந்தோஷமுடையவர், சூதாட்டத்தில் வெற்றியுடையவர், நுண்ணிய அறிவுடையவர், பிறருக்கு நல்வழி புகட்டுவர். இவருடைய நல்ல ஆசனைகளால், நல்ல ஆலோசனையால் பிறர் லாபமடைவர். தாயாருக்கு கண் உபாதை உண்டு. செலவிற்கேற்ப பண வசதி உடையவர், புராதன சொத்தை அடைவர். இந்த ஸ்தானத்திலே சனி பகவான் இருந்தால் கொஞ்சம் புத்தி கொஞ்சம் அடிக்கடி மாறுதலாக வரும், இருந்தாலும் பிடிச்சிருவர். சந்ததிகள் கொஞ்சம் லேட்டாகி கிடைக்கும். சில தத்து புத்திரை எடுக்க நேரிடும். கோல் சொல்கிறதுல பிரியமாக இருக்கும். சதா நேரம் துக்க சிந்தனையுடையவர். ஆலோசனை சீக்கிரத்தில் முடிவு காணாத அறிவு. அறிவை நேர்மைக்கு விரோதமான பாதையில் சேர்த்துவர். பிறரை நம்ப மாட்டார். தராதரத்தை அறியாதவர். கிராம வாழ்க்கையில் பிரியமுடையவர். துன்மந்திரி. சதா நேரம் போதையில் ஈடுபடுவர். பந்தயங்களில் தோல்வியடைவர். சந்ததி இருப்பின் சதா நேரம் ஆரோக்கியம் குறைந்து காணப்படும். மனக்குறைமிருந்தே தரும். ஜீவனோபாயத்தில் பல இடையூறுகள் ஏற்படும். பெற்றோருக்கு இவரால் சுகம் குறையும். சிலர் அரசாங்க தண்டனைக்கு உள்ளாவார். புராதன வீடுகள் பாழடைந்து காணப்படும். அதாவது அஞ்சாம் மாதத்தில் சனி பகவான் இருந்தால் தான் இந்த பலன். அதுக்காக பயப்பட வேண்டியதில்லை. அவரை வழிபட்டால் போதும். அதற்குண்டான காரகத்துவம் இதெல்லாம் போய் வழிபட்டதுன்னா அந்த பாதிப்பு இருக்காது. ராகு பகவான் இருந்தால் புத்திர தோஷம் உண்டு என்று சொல்வார்கள். பல சாந்தி சங்கல்பங்களை செய்த பின் புத்திர சந்ததி ஏற்படும். பெண் சந்ததிகள் அதிகம் இருக்கும். இரட்டை பிரிவுகள் ஏற்படும். உணவு கொண்டவின் வயிற்றில் சில கோளாறுகள் ஏற்படும். சதா நேர மக்களை பற்றி கவலை இருக்கும். வாக்கு சாதித்தால் வெல்வர். மேல அதிகாரிகளிடம் சரிசமமாக பேசுவர். நெஞ்செழுத்தமுடையவர். அரசாங்கத்தை எதிர்த்து தமது முன்கோபத்தினால் கஷ்டத்திற்கு உள்ளாவதும் சூதாட்டத்தில் தோல்வியடைவதும் வயிற்றில் ரணசிகிச்சை போன்றவை ஏற்படும். புராதன சொத்தை தகப்பனாரே மாற்றிவிடுவர். இந்த ஸ்தானத்தில் கேது பகவான் இருந்தால் சந்ததி கொஞ்சம் லேட். இருப்பினும் பெண் சந்ததிகள் இருக்க வேண்டும். வாலிபம் தளர்ந்த பின்னர் புத்திர சந்ததி ஏற்படும். கருதோஷங்கள் உண்டு. பிறரை நம்ப மாட்டார். திடசித்தமற்றவர். அந்நிய ஸ்திரீகளிடம் மோகமுடையவர். தீர்த்த ஸ்தலங்களை தரிசிப்பவர். குற்றயுக்தியுடையவர். பல சாஸ்திரங்களை கற்றறிவர். மெய்ஞான வளத்தில் ஈடுபடுவர். யோக சாதனையில் சித்தி பெறுவர். தகப்பனாரின் சொத்தை அனுபவிக்க மாட்டார். சில சமயங்களில் அறிவு சூன்யம் ஏற்படும். சில ரச தண்டனைக்குள்ளாவார். புத்திர சந்ததிக்காக சில இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளவும் வாய்ப்பு உண்டு. மனைவிக்கு துர்தேவையும் சேஷ்டையும் அறிவு நழுவுதலும் ஏற்படக்கூடும். சிலருக்கு பிறக்கும் குழந்தைகள் கொஞ்சம் உணமாகவும் அங்கஹீனமாகவும் இருக்கும். சில சமயங்களில் குழந்தை பிறந்தும் இறந்துவிடும். இறந்தும் இருக்கும். இந்த ஸ்தானத்தை உயர்ந்த கிரகமாகிய குரு பார்வையிட்டால் அல்லது மற்ற கிரகங்களுடன் இந்த ஸ்தானத்தில் குரு இருக்க நேர்ந்தால் கொடிய பலன்கள் உக்கிரம் நிறைந்து குறைந்த நற்பலனை அடைவர். சரி, அடுத்தபடியாக உபகிரகங்களுக்கு வருவோம். தூமன் என்ற உபகிரகம் அஞ்சாம் இடத்தில் இருந்தால் முன்கோபம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி வியாதிவாதம் அஞ்சாம் இடத்தில் இருந்தால் புத்திரத்தால் வந்து அவருக்கு வந்து பவர் கிடைக்கும். அதே மாதிரி பரிவேடன் வந்து அஞ்சாம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக ஜெயில் தண்டனை உறுதியாக கிடைக்கும். ஜெயில் தண்டனைனா அதாவது போயிட்டு கூட வெளியே வந்துடலாம். அந்த மாதிரி நடக்க வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இந்திர தினசி வந்து அஞ்சாம் பாவத்தில் இருந்தால் மந்திரவாதி, அவருக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மந்திரம் தெரியும். அதே மாதிரி வந்து எடுத்து வச்சு பேசும்போது அஞ்சாம் இடத்தில் தூமிகேது இருந்தால் ஆடு சம்பந்தப்பட்ட வியாதி வரும். ட்வின்ஸ், ரெட்டை குழந்தை பிறக்கும். மாந்தி பகவான் அஞ்சாம் இடத்தில் இருந்தால் பூர்வீகத்தை மாற்றிக்கிறது ரொம்ப நல்லது. பூர்வபுணி ஸ்தானம், ரெண்டாவது வந்து மாமாவளி ஸ்தானம். அதே மாதிரி வந்து அஞ்சாம் இட பூர்வபுணி ஸ்தானம்ங்கிறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால அதை மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த பாதிப்பிலிருந்து விடை பெறலாம், நல்லாயிருக்கும். ஆகவே நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தண்டபாணியை வணங்கிறேன். எனது குருவுக்கு சமர்ப்பணம், எனது தாய் தந்தையருக்கு சமர்ப்பணம், சித்தி சிவா சோதரின் தங்கவேலுக்கு ஒன்றார் நன்றி, வணக்கம்.